கோணாப்பட்டு பிப்ரவரி 9 கோணாப்பட்டு கொப்படையம்மன் கோவில் பொங்கல் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோணாப்பட்டு பிப்ரவரி 9 உலக பிரசித்தி பெற்ற 700 வருட பாரம்பரிய திருவிழாவான கொப்படை அம்மன் கோவில் பொங்கல் திருவிழா தமிழக அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைப்படி எளிமையாக நடைபெற்றது. இதில் பாரம்பரிய சாமி ஆட்டங்களுடன் ஊரில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து கொப்படையம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். சிறு குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக கோவிலை வலம் வந்தனர். பெண் பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு தீபமேற்றி அங்க பிரதட்சணம் செய்து பொங்கல் வைத்து கொப்புடையம்மனை வழிபட்டனர். மாடுகளை போற்றும் விதமாக 16 காளை மாடுகளுக்கு பொங்கல் வைத்து படையல் இட்டனர். வழக்கமாக 3 தேதி நடைபெறும் இவ்விழாவான பொங்கல் விழா கொரோனா இடையூறு காரணமாக தற்பொழுது நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.